வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் தவற விட்டவங்க எப்படி மீண்டும் அதை ரெனியூவல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் இதை ஒரே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக மொபைல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நாம் கொடுக்கப்பட்டிருக்க லிங்க்குள்ளே போனோம். அதாவது tnvelaivaipu.gov.in/empower அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்குள்ளே போனோம். அந்த லிங்க்குள்ளே போனதும் நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் கீழே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ரெண்டு டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூசர் ஐடியில் நாம் என்ன என்டர் பண்ணோன்னா, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூசர் ஐடியில் என்டர் பண்ணிவிட்டு, அடுத்ததான் அந்த பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்ட பிறகு சைடில் இருக்க அந்த ஏரோ மார்க் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நம்மளோட நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அண்ட் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். அடுத்ததாக நம்ம செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த அப்டேட் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெனிவல் அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் ரெண்டு இருக்கும். இதில் நாம் செலக்ட் பண்ண வேண்டியது ரெனிவல் அப்படின்ற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணோம். அதில் கேண்டிடேட் ரெனிவல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா ஸோ அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கரண்ட் ரெனிவல் டேட் அண்ட் கேண்டிடேட் நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், நம்ம புதுப்பிக்க தவறுகள்ன்றதுனால நமக்கு ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா லேப்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரெனியூ, அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ நம்ம இதில் ரெனியூ அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அந்த ரெனியூ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா புது ரெனியூவல் டேட் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம எப்போ மறுபடியும் அதை வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படின்ற டேட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஹோம் கொடுத்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட் ஐடி கார்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா மேலே அந்த பிரிண்டர் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஐடென்டிட்டி கார்டை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம்.